ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்த்தி வித் அவந்தி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்காக பார்த்தீங்கன்னா நான் குட்டியாக வந்துட்டு ஃபர்னிச்சர் செட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்கள் என்னோடய கொலு ஷாப்பிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் இது கொலுவுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நான் எப்படி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு, ஒரு வீடு மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்ற ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ அதை எப்படி நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து அமேசானில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்காக வந்த கார்ட்போர்ட் தான். ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்கின கார்ட்போர்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணுறேன். எப்பவுமே க்ளூகன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு கையில் சுட்டுருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நானே நிறைய டைம்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய டைம்ஸ் சுட்டிருக்கு என் கையிலலாம் கூட. ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்து பண்ணுங்கள். நான் அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த ப்ளக்லேருந்து எடுத்துருவேன். பிகாஸ் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து நம்மளாலே அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து அந்த கன்னே பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இது வந்து என்னோடய ஒரு வாட்ச் பாக்ஸ், வாட்ச் வாங்கினதுக்காக கொடுத்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி மேலே வந்துட்டு கோல்டன் கலர் ஷீட் ஒட்டி அதை வந்து நான் அந்த இடத்துல க்ளூகன் வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ ரெண்டு சைடுமே க்ளூகன் போட்டுட்டு நான் அதை வந்து ஒட்டிட்டேன். இப்போ அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பெட்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா கார்போர்ட் வந்து நான் அங்கங்கே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி தடுத்து வச்சுருப்பேன், ஒரு ஒரு ரூம் மாதிரி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பெட் வந்துடும், அந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் வந்துடும். அண்ட் இது வந்து கிச்சன் ஏரியா, கிச்சன் செட் மாதிரி இருக்குல்ல, அது அங்கே வச்சுட்டு பக்கத்தில் வந்து அதோடய ஃப்ரிட்ஜை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது லிவிங் ஏரியா. ஸோ சோஃபாவை அங்கே வச்சுட்டேன். அண்ட் அந்த இடத்துல இந்த டிவி யூனிட் வந்துருச்சு. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டுலம் கிளாக் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். நான் சரி பெட்டு பக்கத்தில் வைக்கலான்னு பார்த்தா அங்கே இடம் இல்லை. சரி ஓகே, ஹாலில் இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஹால்லையே வச்சிட்டேன். அடுத்து இங்கே உள்ளலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோருக்கு வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம கிட்ட தான் ஃபோம் ஷீட் இருக்கே, ஸோ ஃபோம் ஷீட் வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேன். அங்கங்கே நடுவில் பார்த்திங்கன்னா என்ன தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாலும் நான் கொஞ்சம் வே விட்டுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்காக பண்ணது. இந்த மாதிரி வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கிராஃப் எல்லாம் போடும்போது பார்த்திங்களா, அந்த கோடு ட்ரா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸ்க்கு வந்துட்டு க்ராஸாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதில் பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த வி ஷேப்பில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்துலேயுமே எடுக்கணும், எண்ட் வரைக்கும் கீழே இருக்கிறது வரைக்கும். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிரும், ஸ்டெப்ஸ் மாதிரி. ஸோ அதை தான் வந்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் இட். இதே மாதிரி இன்னொரு பீஸை நம்ம ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பீஸுமே ரெடி பண்ணி நான் அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ அது மேலேயும் நம்ம வந்து கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி ஒட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே நான் காம்பவுண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண, சாரி காம்பவுண்ட் வாலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்துட்டு நம்மளுடைய வராண்டா. வராண்டாவில் தான் ஊஞ்சல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து ஐயோ பெண்டலம் கிளப் எழுந்துருச்சு. அங்கேருந்து போனீங்கன்னா நம்மளுடைய லிவிங் ஏரியா. அப்படி லிவிங் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போனீங்கன்னா கிச்சன். அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய பெட் வச்சுருக்கோம், பெட்ரூம். அதுலேருந்து இந்த பக்கம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளுடைய பாத்ரூம், அதாவது ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வீடு பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வால்க்கெல்லாம் நான் இந்த மாதிரி சில்வர் கலர் ஷீட் வந்து நான் ஒட்டிட்டேன். வால் மாதிரி நான் ஏன் சின்ன வாலாக வச்சுருக்கேன்னா அப்போ தான் நம்ம கொலுவில் வைக்கும் போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸையும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
அது மட்டும் இல்லை, ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டை வந்து நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நான் வந்துட்டு பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்னும் இதில் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா நான் கொலு வைக்கிற அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக இன்னும் எனக்கு இதில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அந்த பாத்டப் ஃபிக்ஸ் பண்ணணும், அண்ட் ஸ்டெப்ஸ்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும். இன்னும் ஒரு சில வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.